100 போயிடுச்சே மேபி 5 to 6 seconds இருக்குமா 5 to 6 seconds கூட இல்லையே அவ்வளவுதான் ஷிஃப்ட் பண்ண அவ்வளவுதான் 100 அடிச்சி ரிட்டர்ன் ஆயிடுச்சே அந்த ஃபர்ஸ்ட் கீல பாப்பதியா ஆ ஃபர்ஸ்ட் கீல பாத்தா இது போகல ஃபுல் ஸ்டேட்மென்ட் ஸ்டாப் இதே இந்த மாதிரி இருக்கு ஹலோ குட் மார்னிங் டு எவ்ரிவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் ஸோ யாருக்கும் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டு கார் ஷோரூமுக்கு வந்திருக்கேன் ஈரோட்டில் வந்திருக்கேன் பிக் பாய் டாய்ஸ்ன்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஈரோடு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஸோ எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவர் எதுக்குமே இல்லை நம்ம BMW வந்து கொடுத்தாச்சு சேல் பண்ணியாச்சு ஸோ ஆல்ரெடி நான் நேற்று நான் என்னோடய ஸ்டோரியில் போட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து சேல் பண்ண ஆஃபரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பேசியிருந்தேன் அவங்க ஓகேன்னு சொன்னதுனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் அந்த கார் வந்து வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ வந்து இங்கே பார்க் அண்ட் சேல் நிறுத்திருக்கேன் பட் நான் வந்து வேறு கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் ஒரு லாகாக போட்டிருக்கேன் அது என்ன காரணம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரீமான காராக தான் இருக்கும் அது அந்த கார் வந்து எதுக்கு அந்த ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியாத அதாவது நார்மல் ஆளுங்களுக்கு தெரியாது இது ஒரு ஆட்டோ மொபைல் இல்லை ஒரு கார் எந்தூசியாஸ்டிக் மட்டும்தான் தெரியும் இந்த காரோட அருமை என்னென்னு ஸோ மற்றபடி வெளியே பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் காராக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓட்டுற வரைக்கும் எதுவுமே தெரியாது இது ஏன் நான் கார் சடனாக சேஞ்ச் பண்ணேன் பிஎம்டபிள்யூலேருந்து நான் ஏன் அதர் பிராண்ட் சேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடலு இது வந்து நியூ மாடலுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அது ரொம்ப நியூ மாடல் நான் சேஞ்ச் பண்ணது ஜஸ்ட் ஒரு 3 years ஓல்டு கார் இப்போ நான் வாங்க போகிறேன் அதாவது ப்ரெசென்ட்லேருந்து 3 years ஓல்டு கார் அது இல்லாமல் இது வந்து ஒரு செக்மெண்ட்டோட டாப் லைன் அதாவது என்ன சொல்கிறது ஒரு பிராண்டோட டாப் செக்மெண்ட் லைன் இதுக்கு மேலே காரே கிடையாது அந்த மாதிரி ஒரு கார் ஸ்போர்ட்ஸ் கார் அந்த பிராண்டில் இதான் டாப்பு ஸோ இது வந்து ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஆடி எல்லா கார் கூடயும் போட்டி போடுற அளவுக்கு சூப்பர் கார் கூட மேப் பண்ணால் போட்டி போடுற அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு கார் தான் ஸோ அது என்னென்னு காமிக்க போகிறேன் லெட்ஸ் கம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என் காரை நான் கொடுத்தாச்சேன் ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்கள் ரேட் பேசியிருக்காங்க பட் ஸ்டில் இது வந்து பார்க்கன்ஸில் தான் இருக்குது எதனால எனக்கு கால் பண்ணலாம் நான் கண்டிப்பாக நான் முடிச்சு தரேன் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேன் 11 நான் கோட் பண்ணேன் அவங்களும் 11 தான் கோட் பண்ணியிருக்காங்க பட் நான் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் நான் என் மூலியமாக பண்ணிங்கன்னா பண்ணித்தரேன் என்னை இன்னைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நான் என் காரை பற்றி சொல்கிறேன் என் கார் வந்து T20D செகண்ட் ஓனர் நேமில் இருக்குது ஜஸ்ட்டு 40,000 kilometers தான் ஓடி இருக்குது 39,000 தான் ஓடி இருக்குது 4 டயருமே நியூ 18-inch லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் போட்டிருக்கேன் அலாய் வீல்ஸ் போட்டிருக்கேன் அதுவும் 1.5 லட்சம் வருது ஓகேவா ரேப் பண்ணியிருக்கேன் M3 grill ஸ்பாயிலெலாம் போட்டிருக்கேன் கார் இன்டீரியரில் டேன் கலர் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் எதுவுமே பிரச்சனை இல்லை காரில் பக்காவாக இருக்குது ஓகேவா இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்குது காரில் மற்றபடி எல்லாமே அப்டேட் ஓகே இந்த காரை காமிச்சிருக்கேன் ஓகேவா ஸ்டாப் பண்ணு அது ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் பிக் பாய் டைஸ் சொல்லிட்டேன் ஸ்டார் பார்ட்டியும் உங்க ரசிகர்கள் சப்ஸ்கிரைபருங்க நல்லா இருக்கு ரஞ்சித்ங்க ஆமா இவரா ஆமா இந்த இது போட்ருக்கேன் BMW இல்ல போட்ருக்கேன் சேல் போட்ருக்கேன் தெரியுது இல்ல டாக்டர் வீடியோ கார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பேர் வந்துட்டீங்களா தம்பி ஜூலியன்ட் அவனும் போட்ருக்கேன் ஓகே அவன போட்றோம் நான் என்னால பார்த்து மாஸ் ஏறிறேன் ஆவியா கூட நான் வாங்கி சொல்றேன் சரி சரி நீ என்னமா YouTube பார்த்து நான் BMW நீங்களும் 3 series ஜனவரியில இருக்கு நீங்க உங்ககிட்ட இருந்தாங்க இல்ல நம்மட்ட பார்த்தாங்க ஓகே ஓகே யூஸ் தான் யூஸ் என்ன மாடல் 2013 விஷயம் ஆமாம் அவர் அந்த மருதமலைக்காரரு சுற்றிருப்பார் அவரு தெரியுமா என்னன்னு தெரியல அவர் காரு ஆமாம் பைக் அவர் கொஞ்சம் அந்த இது எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அவர் இது பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் நல்லா இருக்கும் இந்த ஷேப்பே சூப்பர் சார் குவாலிட்டி அதிகங்க நல்லா சாலிடாக இருக்கும் ஆமா என்ன மாடல்னால ஒரே 2013 ல இருந்து இந்த ஷேப்பே நான் ஸ்டிக்கர் பண்ணப்போ நியூவா தான் பார்ப்பேன் ஆமா புதுசாவே இருக்கு பழைய மாடல் மாதிரி இருக்கு புதுசா காரே கட்ட மாட்டாங்க வீலே அதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் பண்ணா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு எல்லாரே சூப்பரா இருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பியூட்டிஃபுல்லா சீட் கவர்ஸ்லாம் போட்டு அப்போ என்ன ஓடிச்சு 40 ஜனவரி 8 வருஷமா 35,000 ஓட்டின கார் அது நான் வாங்கி ஒரு 4,000 ஓட்டிருக்கேன் நான் ஒரு வருஷம் வச்சிருந்தேன் அசல் கடை எல்லாமே சேலம் ஆ செலூர் மட்டும் காரைக்குடி எந்த ஏரியா சேலம் சேலம் 5 lakhs 5 lakhs ஓ 5 lakhs சாதகராஜ் ரோடு ஏர்கட் பக்கத்துலயே அந்த மெயின் ரோட்ல சென்னை ஸ்கூல் ரெக்கார்ட் ஆயிட்டு சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்க பேசிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன கார் காமிக்க போறோம்னு பார்க்குறேன் அபினேஷ் உங்களுக்கு தெரியும்ல தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் சொல்லிட்டவா சொல்லவா சரி சரி ஓகே ரெடி பேக்ல ஸ்லோ மோஷன்ல ஓகே என்ன கார் நம்ம மறைச்சு என்ன வாஸ்டேவா அட காமிச்சடா பாத்துற இது மேல காமிச்சிரு காமிச்சிரு சோ இது வந்து என்ன கார் நீங்க கெஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட தாஜி காமிச்சிரு none other than Skoda Octavia VRS சோ இது வந்து நிறைய பேரோட ட்ரீம் காரா இருக்கலாம் இல்ல ட்ரீம் காரா எனக்கு இருந்துச்சு எப்பவுமே இருக்கும் सो इतने यदि कारे चूस पड़ा पाती कलर और स्कीम अदाल सेलम नंबर इतने ऊर नंबर कार ना चूस पड़े नंबर प्लेट अट्ठा सेलम नंबर सो कारोड क्वालिटी अपना मेंटेनेंस पाती टयर पाती अब इंटीरियर काटी 50% 60% टयर पायलट 4x4 பாடியோட இதே பாத்தீங்கன்னாவே எந்த ஒரு ரீடச் எந்த ஒரு பெயிண்டிங் எதுமே கிடையாது சோ ஜெனுனான ஒரு சர்வீஸான காரணால தான் இங்க ட்ரஸ்டபிளா நான் வாங்குனேன் வெளியில டைரக்டா ஓனர்ட்ட பர்சேஸ் பண்றதுக்கும் தெரிஞ்சவங்க அந்த மட்டும் வாங்க முடியும் தெரியாதவங்க வாங்குனீங்கன்னா ஏதாச்சும் इश्यूज வரலாம் பட் இந்த கார் பாத்தீங்கன்னா இங்க வந்து 4-5 பேருக்கு ஓகே ஆக வேண்டியது அவர் வந்து எனக்காக பண்ணி கொடுத்திருக்காரு தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே பேசி பண்ணிருக்காரு பட் என் கார் இன்னமும் ஸ்பார்க் அண்ட் செல்ல இருக்கு எப்போ வேணாலும் உங்க காரை நீங்களே எடுத்துக்கலாம் இல்ல வித்துக்கலாம் அவரே சொல்லிருக்காரு சோ அதனால நான் எனக்கு இதுக்கு மேல யாராச்சும் என்கிட்ட நேரேத்தனா போஸ்ட் பண்ண நிறைய பேர் கேட்டிருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றேன் இந்த கார் வேணும்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணலாம் டைரக்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் பெஸ்ட் ரேட்ல நான் பெஸ்ட் இதல முடிச்சு தரேன் அந்த காரை ஓகே இப்போ வந்து நான் இந்த காரை பர்சேஸ் பண்ணிட்டேன் பேமெண்ட்ஸ் செட்டில் பண்ணியாச்சு இந்த கார் இப்போ நம்மளுது சோ ரிமோட் பாத்துக்கங்க VRS நல்ல கிச்சன் போடலாம் ஸோ இது வந்து நார்மல் ஆக்டிவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க இது வந்து எவ்ரிடே ஆக்டிவே கிடையாது இது வந்து VRS அது வந்து எங்கே டிஃப்ரென்ஸ் காமிக்குன்னா அவுட் சைடில் காமிக்காது இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்சிடென்ட் என்னென்ன ஸோ இந்த காரில் வந்து எனக்கு ஒன்றும் நான் கற்றுக்கல பெருசாக இது என்னென்னு நான் பேசிக்காக சொல்லிடுறேன் நார்மல் ஆக்டிவேலேருந்து என்னென்ன வரும் இல்லை என்னென்ன வராதுன்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து அந்த ஸ்டேரிங் வீல் ஒன்று ஸ்போர்ட்ஸ் டைமு इंटीरियर पातीங்கன்னா S5 ஆடியோட इंटीरियर அதோட சேம் அதோட அந்த சீட்ஸ் எல்லாமே சோ இந்த கார் வந்து ஒரு 17 எண்ட் இது एक्चुअली ஒரு 3.5 to 4 years ஆன மெயின்டனன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்ல ஒரு 1 or 2 years யூஸ் பண்ண கார் மாதிரி தான் இருக்கு உள்ளார ஷோரூம் ஸ்மெல் கூட போல சோ பாடியில டீடச் எதுமே கிடையாது பாடியில எங்கயுமே டென்சிட்டிஸ் எதுமே இல்ல பக்காவா இருக்கு நாடோ கிரே தான் இந்த காரோட அல்டிமேட் இந்த கலர் சோ இந்த கார் வந்து வேற என்னன்னா ஸ்டீல் பெடல்ஸ் रेसिंग पेडल्स எல்லாமே இந்த கார் இது வந்து DSG கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் சோ இன்னொன்னு என்னன்னா எனக்கு வந்து நான் BMW ல ஃபீல் பண்ணாதது வந்து இந்த காரோட ரஷ் அட்ரினலின் ரஷ்னா 240 ஹார்ஸ் பவர் இந்த கார் 230 சம்திங் வரும் கரெக்ட் எக்ஸாக்ட்டா சொன்னா அந்த டார்க்கும் அந்த புல் மெயின்லி இது வந்து 2 லிட்டர் TSI இன்ஜின் அதாவது பெட்ரோல் இன்ஜின் சோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சோ இது வந்து கீலெஸ் என்ட்ரி இருக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் கார் ஆல்ரெடி ஓட்டி பார்த்தேன் எனக்கு அந்த ஓட்டி பார்த்தோன்னே அந்த காரோட இதே வேறு நான் ஓட்ட மாதிரி காமிக்கிறேன் இப்போ ஓட்ட வீடியோ காமிக்கிறேன் ஜஸ்ட் இப்போ டச் பண்ணிட்டேன் கார் கீழே சென்ட்ரி தான் இன்னும் அந்த ஸ்மூத்னஸ் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 60,000 kilometers ஓடின மாதிரியே கார் தெரியல 3 years 60,000 ஓட்டியிருக்காரு ஆக்சுவலாக 20,000 per kilometer பட் இந்த கார் வந்து கொஞ்சம் கம்மியாக ஓட்டுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இவர் வந்து ஃபுல்லி சர்வீஸ் ஷோரூம் சர்வீஸ் தான் ஸோ நம்ம கம்மியாக தான் ஓட்ட போகிறோம் சொன்ன பிரச்சனை கிடையாது ஸோ இந்த காருக்கு வந்து பேசிக்காக டச் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு ஆல்ரெடி எல்லாமே ஸோ ஃபுல்லாகவே அப் டு டேட் எல்லாமே ப்ளூடூத் இந்த சாங்ஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் எல்லாமே ஸோ வேறு என்ன இந்த காரோட எக்ஸாஸ்ட் நான் பார்க்குறேன் ஓகேவா ம் ஓகே இந்த கார் வந்து மெயினாக யாருமே ஸ்டாக்காக வச்சுக்க மாட்டாங்க பட் இவர் ஸ்டாக்காக வச்சிருக்காரு ஸோ இப்போ நம்ம இதை வச்சு பூந்து விளாட்லாம் என்ன வேணால் நம்ம மாடிஃபை பண்ணி விளாண்டுக்கலாம் ஸோ மாடிஃபை பண்ணுற சென்ஸ் இது இந்த கார் கலரை மாற்ற மாட்டேன் அது கேட்கவே கேட்காது கார் கலர் மாற்றவே மாட்டேங்குது தான் நாடோ கிரே தான் பெஸ்ட்டு கலரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காரோட இன்டீரியரில் தான் நான் பூந்து விளாட போகிறேன் அதாவது இன்டீரியர் இன்ஜின் உள்ளார இல்லாமல் அதை ECU டியூரிங் அந்த மாதிரி தான் நம்ம விளாட போகிறோம் அலைன்ஸில் மாற்ற போகிறது இல்லை ஏன்னா இது ஆல்ரெடி இது பெஸ்ட்டில் இருக்குது ஆல்ரெடி பேசி வச்சுருக்கேன் ஃபுல்லாக டவுன் பைப்ஸ் அது இதுன்னு போட்டு இந்த காரை வந்து stage 3 வரைக்கும் பண்ண போகிறோம் stage 2 வரைக்கும் பண்ண போகிறோம் அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற 240 bhpங்கிறது stage 1 பண்ணாலே அரௌண்ட் 300 வந்துருமா ஸோ stage 2 போனால் 300+ வந்துருமா ஸோ இந்த மஸ்டாங் ஜிடி இந்த மட்டன் ஜிட்டின்னு சொல்கிறாங்களே அந்த கார் தான் அந்த கார் கூட ஈக்குவலாக வரும்னு கேள்விப்படுறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அப்படி பார்த்துடலாம் நம்ம என்ன மஸ்டாங் ஜிடி ஓனர்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க பார்த்துருவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4 monthsல வந்து நம்ம வந்து இதுக்கு டவுன் பைப் பிக் பிரேக் கிட் வித் ஏர் ஃபில்டர்ஸ் வித் stage 2 போகுது நமக்கு 300+ வந்துச்சுனாவே அது வேறு லெவல் பவர் தான் ஒரு நார்மல் ஸ்கோடா ஒரு பிராண்ட் அது நார்மல் சொல்ல முடியாது வந்து BMW ஈக்குவலான பிராண்ட் தான் பட் BMW பிராண்ட் வேறு ஸ்கோடா பிராண்ட் வந்து நம்ம ஊரில் வந்து கீழே பார்க்குறாங்க பட் இது வந்து BMWக்கு ஈக்குவலான பிராண்டு இது வந்து ஜெர்மன் இன்ஜின் தான் அது கரெக்ட்டா ஜெர்மன் தான தப்பா சொன்னா திட்டிட்டு போறாங்க ஜெர்மன் தான் ஓகேவா சன் ரூஃப் இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே சின்னசிக்கான மொட்டை மாடி இல்லாம கார் வாங்கவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் தான் மொட்டை மாடி இல்லாம எங்க அப்பா வாங்கிட்டாரு ஒரு கார் எங்க அப்பா கிட்ட நான் கேப்பேன் ஏன்ப்பா கந்து இல்லாம கார் வாங்கிட்டேனே சோ உன்ன இந்த ஒரு குட்டி கதை நான் சொன்னா இந்த கார் வந்து 2016ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த 17ல பாத்தீங்கன்னா லான்ச் ஆன டைம்ல இதே கலர் வந்து 5 ரோட்ல ஒரு ஒரு மால் ஒரு மண்டபத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த டைமில் வந்து இந்த காரை வந்து கேட்கும்போது 34-35 கிட்டே சொன்னாங்க ஆன் ரோடு அந்த 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 சொன்ன ஒரு பர்சனோட நம்பர் கூட என்கிட்ட இருக்குது நான் ஒரு 30-40 வாட்டி மேலே கால் பண்ணி அவருக்கு வந்து நான் என்ன இந்த ஆன் ரோடு வருது என்ன இஎம்ஐ பண்ணுவீங்க என்ன ஃபினான்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் ஸோ அந்த காரை வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா மந்த்லி 40-50,000 கட்டணும் இனிஷியலாக 10 lakhs மேலே கட்டணும்னு சொன்னார் அப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைமில் என்கிட்ட 10,000 வச்சுருந்தேன் நினைக்கிறேன் 18-17 நான் லோன் கட்டியிருந்தேன் ஸோ அதனால் நமக்கு லோன் கட்டி தான் நம்ம வாழ்க்கையே ஓடிடுமோ ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்குன்னு லைஃப் மாறாதா அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years கழிச்சு அதாவது 3 years கழிச்சு இப்போவும் நான் ரீசெண்டாக என்னோட BMW பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 lakhsக்குள்ளே தான் வாங்கினேன் 11 lakhsக்குள்ளே தான் வாங்கினேன் ஸோ இப்போ 1 lakh கம்மி தான் நான் கொடுக்க போகிறேன் என் ஓட்டிட்டேன் 1 year ஓட்டிட்டேன் கொடுக்க போகிறேன் ஸோ இன்னமும் என்னால் 20 lakhs மேலே ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா லேட்டஸ்ட் கார் ஒரு சூப்பர் கார் ஈக்குவல் கேட்டகரி வாங்க முடியுமா நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது 3 years இந்த கார் வந்து எனக்கு எப்பயுமே ரெகுலராக இந்த கார் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த கார் வந்து நான் வந்து ரோட்டில் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க டியூன் வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது ஸோ இந்த கார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இந்த காரை வாங்குவோன்னு நினச்சி பார்க்கல ஸோ ஒரு சூப்பர் கார் மினி சூப்பர் கார் தான் சொல்லப்போனால் இது வந்து நார்மல் கார் கிடையாது ஓகேவா இது வந்து ஸோ இது வந்து ஆக்டேவியாவோட குரூப்லேயே வரக்கூடாது இந்த கார் இது வெறும் இன்டீரியரில் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அவுட்டர் பாடி மட்டும்தான் இது ஆக்டேவியா வேறு எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரைவ் போக போகிறோம் ஸோ வாங்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த ஓனர் இந்த ஷோரூமோட ஓனர்லாம் காமிக்க போகிறேன் எல்லாம் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் மைலேஜ் இந்த கார் எப்படி எல்லாமே எப்படி ஓட்டினா எவ்வளோ எல்லாமே நான் டீட்டெயிலாக உள்ளவருக்கு வந்து அபினேஷத்துக்கு எல்லாம் காமிப்பார் ஸோ ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது நான் எந்த காரை பார்த்துட்டு முடியாதுன்னு நினச்சனோ அந்த கார் வாங்குறேன் எந்த பைக்கை பார்த்துட்டு முடியாதுன்னு நினச்சனோ அந்த பைக்கை வாங்குறேன் ஸோ என் லைஃபே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது நான் வந்து இதை எதிர்பார்க்காம நடக்குது நல்லது கடவுளுக்கு நன்றி ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில ஒரு 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 இப்போ வந்து BMW வித்துட்டு ஸ்கோடா வாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் முட்டால் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்திருக்கேன் என் பிராண்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அது நான் புரிஞ்சுக்கிட்டு தான் வித்துட்டேன் அந்த காரை ஸோ அந்த காரு குறை சொல்லவே முடியாது பட் அது லக்ஸரி மாதிரி லக்ஸரி வித்து எல்லாமே இருக்குது இந்த காரில் ஆஃப் பண்ணலாம் பெட்ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம போய் 2,000 அடிச்சுட்டு தான் போகணும் வீட்டுக்கு போகணுன்னு அடிக்கணும் ஸோ ஓகே ஸோ கார் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு BMW இப்போ லுக்கை விட இந்த கார் கலர் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அதுவும் இன்டீரியர்லாம் BMWலாம் இதுதான் V-Series இப்போ இருக்க V-Series கூட எனக்கு பிடிக்காது எஸ்பி இன்டீரியர் வேறு டோட்டலாக இன்னும் இந்த ஸ்போர்ட்ஸ் காரில் பேக்கேஜ் சீட் மாதிரியே தான் இருக்கும் இன்டீரியர் அந்த ரெட் லைனிங் வித்து ஆடியோ சிஸ்டம்ஸ் போட்டால் அந்த லைனிங் அந்த லைட்டில் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ ஒன்று நான் காமிக்கிறேன் அந்த காரில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது இந்த காரில் EBD EBS என்னென்னமோ சொல்கிறாங்க என்னென்னமோ இருக்குது இந்த காரில் ஸோ ஓகே ஸோ இது ஃபைனலாக நம்ம வந்து முடிச்சிச்சு இப்போ இதை கட் பண்ண நான் அவர் ஜாயின் பண்ணுறேன் கட் பண்ணேன் ஓகே ஃபைனலாக இப்போ வந்து கார் டெலிவரி எடுக்க போகிறோம் ஸோ இவர் தான் இந்த பிக் பாய் டாய்ஸோட ஓனரு சக்தி பாலாஜி இவர் தான் ஓனரு இவர் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சர்க்கிள் தான் ஸோ இவங்களை வந்து டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஷோரூமில் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் OLX மூலமாக தான் பார்த்தேன் இந்த காரை இது வந்து சேலம் நம்பர்னு உடனே நான் இவரை பார்த்து நான் காண்டாக்ட் பண்ணி 2 நாள் தான் இந்த காரை முடிச்சு கொடுக்குறாரு எனக்கு ஒரே நாள் தான் பேசினாரு 2 நாள் வாங்கிட்டேன் ஸோ ஓகே ஏதோ நம்மளால் அப்டேட் பண்ணி ஆகணும்னு ஒரு சூழ்நிலை அது ரொம்ப ஓல்டுனால இது கொஞ்சம் நியூனால உடனே நான் யோசிக்க அப்டேட் பண்ணிட்டேன் பட் ரொம்ப ஜென்யூனால இவர் சொல்லி ஃப்ராங்காக சொல்லிட்டார் இந்த கார் வந்து ரொம்ப ஜென்யூனா இந்த ரேட்டு கீழே வராது எல்லாம் பக்காவாக பேசி எனக்கு வண்டி வந்து ஆல்ரெடி 4 பேர் இருந்து எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு மெயினாக தேங்க்யூ எக்ஸ்சேஞ்சும் எடுத்து இந்த கார் நீங்களே அதை விற்றாலும் உங்களுக்கு நீங்களே உங்கள் கஸ்டமர் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி பாக்கெட்ஸ் நிறுத்தி வச்சிருக்காரு இதையும் முடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பெஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க ஸோ இவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு ஸோ மறக்காமல் இங்கே ஈரோடு சுற்றி இருக்கவங்க சேலம் எங்கே இருந்தாலும் ஒரு 200 கிலோமீட்டர் தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம் ஒரு 40 கார் கிட்டே ஆல்ரெடி இருக்குது 40-50 காருக்கு இருக்குது ஸோ சூப்பர் கார்ஸ் வந்து சூப்பர் கார் இல்லை ப்ரீமியம் செக்மெண்ட் கார்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது BMW Audi இந்த மாதிரி எல்லா கார்ஸுமே பண்ணுறாங்க ஒரு சூப்பர் கார்னா கூட ஒரு இந்த மாதிரி பட்ஜெட்லலாம் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு 30-35 கூட எடுக்கலாம் Audi எல்லாமே ஸோ உங்களுக்கு ஐடியா இல்லை விற்க தெரியாமல் இல்லை விற்க முடியாமல் உங்களால் இருந்தால் நீங்கள் அந்த கொண்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்து அந்த காரை வந்து வேல்யூ பண்ணி எடுத்துப்பாங்க ஸோ இதுக்கு கொடுக்குற எல்லாமே இன்சூரன்ஸோட கொடுக்குறாங்க எல்லாமே சிங்கிள் ஓனர் கார் தான் க்ளீன் கார் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லிட்டேன் சின்ன ஒரு இது கூட இல்லை இந்த காரில் ஒரு ரீடச் பண்ணி அந்த மாதிரி இல்லை ஸோ மோஸ்ட்லி ஒரு 3-4 years, 5 years கார்லாம் நீட்டாக தான் வச்சுருக்காங்க ஒரு 10 years, 8 years போனால் சின்னதாக இருக்கலாம் அது வந்து நம்ம சொல்லி தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 years இருக்குமா இந்த கார்லாம் இருக்கும் 10 years கார் மாதிரி தெரியல ஜஸ்ட் ஹெட்லைட் இந்த பாலிஷ்லாம் போட்டாங்க அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ பூரா இந்த லைன் பூரா பென்ஸ் தான் அது மட்டும் Volvo இது எல்லாமே பிராண்டட் கேட்டகரி தான் இந்த லைன் பூரா ஸோ அந்த லைன் பூரா BMW காருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 GT இருக்கும் ஒன்று ಅದು ಸೇಮ್ ಇದೇ ಬಜೆಟ್ 16 மாடல் ஸோ அதுவும் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஷோரூம் சர்வீஸ் வந்து வெளியே கொடுக்குறது பிரச்சனை இல்லை. ரொம்ப ஓல்டு கார் தான் வெளியே விட்டுருப்பாங்க. பட் நியூ கார் 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் ஷோரூம் சர்வீஸ் தான் எல்லாமே. சரி நேம் சொல்லிடு. பிக் பாய் சக்தி பாலாஜி சொல்லிட்டேன். பிக் பாய் டாய்ஸ் அது சொல்லலடா. ஷோரூம் நேம் பாத்தீங்கன்னா பிக் பாய். பிக் பாய் 18 OLXலயும் பார்க்கலாம், நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் பார்க்கலாம். பிக் பாய் டாய்ஸ். ஸோ இது வந்து ஈரோட்ல இருக்க ஒரே ஒரு பிக் பாய் டாய்ஸ் தான். கரெக்ட்டா? பிக் பாய் 18+. பிக் பாய் 18+. அது புரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மல் காஸ் மட்டும் இல்ல. ஆமா. ஓகே. थैंक यू bro. ஓகே bro. ஹேப்பி ஹேப்பி எனக்கு bro கொடுத்த ரொம்ப ஹேப்பிங்க. ஏனா அவர் சேலம் கார் சேலத்துக்கு தான் போறோம்னு சொல்லி தான் கொடுத்தாரு. நிறைய பேர் கேட்டாங்க அப்படிங்க. ரொம்ப थैंक यू bro. थैंक यू. கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஷேர் bro கண்டிப்பா. சோ இதனால எனக்கு கால் பண்ணிட்டு என்கிட்ட பேசிட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். நீங்க தாராளமா இங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த கார்னாலுமே ரெகுலர் யூஸ்க்கு இருக்கு, எவ்ரிடே யூஸ்க்கு இருக்கு, அதே மாதிரி மிட் செக்மெண்ட் பிராண்ட் இருக்கு. மாடிஃபை பண்ண காரும் இனிமே ஒரு கொடுக்க ஏழை மூலமா கொடுக்காத பாருங்க. சோ இது மாடிஃபை தான கொடுத்தறலாம். மாடிஃபை பண்ண காசு கொடுப்பாரு நம்மால. சரி ஓகே. சோ இந்த வீடியோல வந்து நான் டீடைலா வந்து நான் காமிச்சிட்டேன். சோ என்ன பர்சேஸ் பண்ணி யாருக்கும் தெரியாது. 2 நாள்ல நடந்த விஷயம். நானுமே முந்தா நேத்து நான் உனக்கு கூப்பிடும் போதே கார் வாங்கணும் ஐடியால வரல. சோ கார் பார்த்தானே பிடிச்சதுனால உடனே வாங்கிட்டோம். நேத்து ஓட்டி பார்த்தா நீங்க வாங்கிட்டோம். சோ இது இந்த கிரேஸ் முடிய வரைக்கும் இந்த கார் அடுத்து நம்ம எந்த கார்னு கேட்காதீங்க. சோ அது கொஞ்ச நாள் ஆகும். ஓகே சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ இப்போ சின்ன ட்ரைவ் போகிறேன். ஸோ அந்த ட்ரைவ் வீடியோ கண்டினியூ பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பை. வீடியோ போட்டுட்டு போகும்போது எடுத்துகிட்டு